வாஸ் வெல்கம் டு இன்ஃபோகிரஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர்ஸ், அதாவது சர்வதேச எல்லைகள். சர்வதேச எல்லைகள் எப்பவுமே பலத்த பாதுகாப்போட தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. மிலிட்ரி போர்சஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க, பெரிய பெரிய சுவர்கள் எழுப்பியிருப்பாங்க, கம்பி வேலைகள்லாம் அமைச்சிருப்பாங்க. அவ்வளவு எளிதா அந்த எல்லைகளை நம்மளால கடந்து போக முடியாது. பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம ஒரு தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு எளிதா கடந்து போகிற மாதிரியான பல சர்வதேச எல்லைகள் இருக்கு. அதுல ஒரு சில சர்வதேச எல்லைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல வர வீடியோஸ் மற்றும் பெல்ஜியம். இந்த நாட்டோட எல்லை பகுதி ஒரு டீ ஷாப்க்கு நடுவுல தான் அமைஞ்சிருக்கு. இந்த டீ ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஒரு என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா பெல்ஜியம் சைட்ல இருக்கும், இன்னொரு என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெதர்லாந்து சைட்ல இருக்கும். சோ நெதர்லாந்து சைட்ல இருக்க என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்தோம் அப்படின்னா பெல்ஜியம் கண்ட்ரிக்கு வரலாம், பெல்ஜியம் சைட்ல இருக்க என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்தோம் அப்படின்னா நெதர்லாந்து கண்ட்ரிக்கு வரலாம். சோ இதனாலே வந்து இந்த டீ ஷாப் வேர்ல்டு ஃபுல்லா ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. நிறைய மக்கள் அந்த இடத்த விசிட் பண்றாங்க. அந்த ரெண்டு நாட்டுக்கும் டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்ல நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த டீ ஷாப்பை மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணிட்டு தான் போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய்க்கலாம் வந்துக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது போலாந்து மற்றும் உக்ரைன். இந்த ரெண்டு நாட்டோட எல்லை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, ரொம்பவே கியூட்டா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஒரு வயல்வெளியில மீன் போன்ற வடிவில பயிரிட்டு அதனுடைய இடைப்பகுதியை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 23 வகையான செடிகளை பயிரிட்டு இந்த மீன் போன்ற ஓவியத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. போலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கலைஞர், அவர் பேர் என்னன்னு ஜரோஸ்லா கொசியாரா, இவரோட ஆலோசனைப்படிதான் இந்த மீன் ஓவியமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லை கோடு பாத்தீங்க அப்படின்னா போலாந்துல இருக்கிற ஹொரடைசஸ் அப்படிங்கிற வில்லேஜ்லயும் உக்ரைன்ல இருக்கிற வரேஸ் அப்படிங்கிற வில்லேஜ்லயும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லை அமைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு நாட்டுக்குள்ளயும் இருக்கிற ஒற்றுமை நட்புறவும் தாங்க காரணம். இந்த இரண்டு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் தி லேண்ட் ஆஃப் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற திருவிழாவை நடத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ. அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் பல ஆண்டுகளா பகை இருக்கிறதுனால அங்க இருக்கிற முக்கியமான எல்லைகள் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க, மிலிட்ரி போர்சஸ் அங்க எப்பவுமே இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு எல்லை பகுதியில பாத்தீங்க அப்படின்னா கம்பி வேலி அமைச்சிருப்பாங்க, அதுல கரண்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சைட்ல அமெரிக்கன்ஸும் இன்னொரு பக்கம் மெக்சிகன்ஸும் வாலிபால் பிளே பண்றாங்க. அங்க வந்து ஃபென்சிங் இருக்கு, அதாவது கரண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதாவும் அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து எந்த பகை உணர்வும் இல்லாம ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு வராங்களாம். அடுத்தது நார்வே மற்றும் ஸ்வீடன். ரொம்பவே அழகா இருக்கிற ஒரு எல்லை பகுதி அப்படின்னு பேர் வாங்கின இந்த இடத்துல எந்த ஒரு மிலிட்ரி போர்ஸும் கிடையாது. இந்த இரண்டு நாட்டோட எல்லை பகுதிகளை பிரிச்சு காட்டணுங்கிற வகையில ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி இந்த இரண்டு நாட்டோட எல்லை பகுதி அப்படின்னு பிரிச்சு காட்டியிருப்பாங்க. இங்க அதிகமா பனிப்பொழிவு இருக்கு அப்படின்றதுனால மக்கள் அதிகமா இங்க வரது கிடையாது. டூரிஸ்ட் விசிட்டர்ஸ்ல இங்க நிறைய பேர் வராங்க. இந்த இடத்தை ரெகுலரா யூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ மொபைலர்ஸ். அடுத்தது சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலி. பனிமலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த எல்லையில பாத்தீங்க அப்படின்னா சின்ன கம்பிகள் மூலமா சர்வதேச எல்லைகளை பிரிச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் அந்த எல்லை கோட்டோட கம்பியை தாண்டி அந்த பக்கம் போறதும் அங்க இருக்க மக்கள் இந்த பக்கம் வரதுமா தான் இருக்காங்க. அங்க இருக்கவங்க யாரும் எதுவும் சொல்றது கிடையாது. ஒருவேளை அந்த ரெண்டு கண்ட்ரிஸும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ள இருக்கிறதுனாலயே கூட இருக்கலாம். அடுத்தது போர்ட்டுகல் மற்றும் ஸ்பெயின். இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில ஆறு ஒண்ணு போகுது, அதனால இயற்கையாவே ஆற்றின் காரணமா இந்த இரண்டு நாடும் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த இரண்டு நாட்டுக்கு இடையில எந்த பாலமும் அமைக்கப்படல. ஸ்பெயின் நாட்டோட எல்லை பகுதியில இருந்து ஜிப்லைன் மூலமா ஒரு நிமிஷத்திலேயே போர்ட்டுகலுக்கு நம்மளால வர முடியும். இதுக்காக நம்ம கிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும். அந்த ஜிப்லைன்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்களோ அதுக்கான கட்டணத்தை அங்க நாம பே பண்ணிக்கலாம். போர்ட்டுகல் இருந்து ஸ்பெயின் போனோம் அப்படின்னா போட் மூலமா பயணிச்சு போகலாம். அடுத்தது மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து. இந்த மூணு நாட்டோட எல்லை பகுதி ஒரே இடத்துல சந்திக்கிறதுனால இதுக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரே நேரத்துல மூணு கண்ட்ரீஸ்ல நம்மளால இருக்க முடியும். அந்த எல்லை பகுதியில தான் ருவாக்கான் மெக்காங் அப்படிங்கிற ஆறு ஒண்ணு ஓடுது. இந்த இடத்துல இந்த மூணு நாட்டையும் பிரிச்சு காட்டணுங்கிற வகையில ஒரு மரப்பலகையில மியான்மருக்கு கிரீன் கலர்லயும் லாவோஸ்க்கு ரெட் கலர்லயும் தாய்லாந்துக்கு எல்லோ கலர்லயும் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பிரேசில், பராகுவே, அர்ஜென்டினா. இந்த மூணு நாட்டோட எல்லை பகுதியுமே ஒரே இடத்துலதான் இருக்கு. இந்த இடத்துல பரானா அப்படிங்கிற ஆறு இந்த மூணு நாட்டோட எல்லை பகுதியா இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மங்கோலியா மற்றும் சைனா. இந்த இரண்டு நாட்டோட எல்லை பகுதியில ரெண்டு பிரம்மாண்ட டைனசஸோட உருவத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த எல்லை பகுதியில டைனசஸோட உருவத்தை வடிவமைச்சதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1920களில் அந்த இடத்துல டைனசஸோட எலும்புகள் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா அந்த எல்லை பகுதிக்கு பக்கத்துல அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்னு இருக்கு, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் விளம்பரம் பண்ற வகையில இந்த டைனசஸ் இப்படி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லை பகுதிகளில் எந்த எல்லை பகுதி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.